இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நான் லீனா ஜேக்கப் உங்களுக்காக இந்நற்செய்தியின் பதிவை வலையொலிபரப்பின் மூலமாக தமிழில் சமர்ப்பிக்கிறேன். இப்பதிவில் போதகர் கூறியிருக்கிறதாவது, கர்த்தருக்கு சித்தமானால் கடைசி கால நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் குறித்து கற்பிக்கலாம் அல்லது மறுதுவக்கம் செய்யலாம் என்று போதகர் நினைத்துள்ளார். அவ்வாறு செய்யவும் துவங்கியுள்ளார். இப்பதிவு ஆங்கிலம், தமிழ், மலையாளம் மற்றும் பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யவிருக்கிறது. நாம் பதிவுக்குள் கடந்து செல்வோமாக. கடைசி கால நிகழ்வுகளை குறித்த விவரம் வேத பகுதியின் பிரகாரம் நாம் அறிவதும் ஆராய்வதும் மிக அவசியமாகும். என்னவென்று நிகழும், எவ்வாறு நிகழும் என்பதை குறித்த கவனம் கிறிஸ்துவுக்குள் பிறந்த நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் நம் போதகர் ஜான் அவர்கள். மனிதன் உலகினால் நேரிடும் பலத்த காரியங்களை கண்டு அவனது மாம்சமானது பலனற்று முற்றிலுமாய் தோற்றுப்போகும் என்பதே வேத பகுதியின் நியமத்தின் வெளிப்பாடாகும். அவைகள் எவ்வாறு நிகழும் என்பதை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் கூறியிருக்கும் முத்திரைகளோடு ஒப்பிடப்பட்டுள்ளது. அதன் பின்பு தீர்க்கதரிசியான யோவானுக்கு வெளிப்பட்டு முத்திரையை திறக்கவும் ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் மிகவும் மனங்கசந்து அழுகிறதை காண்கிறோம். இச்சம்பவம் எவ்வாறு மனிதர்களாகிய நமக்கும் மனிதனாய் பூமியில் அவதரித்து பின்பு மரித்த இயேசு கிறிஸ்துவுக்கும் அதை தொடர்ந்து விசுவாசத்தின் பேரில் நடைபெற்ற கர்த்தரின் பந்தி வரைக்கும் சம்பந்தப்பட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்தவே இப்பதிவு. பூமியானது மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது. இருப்பினும் அதன் மேல் உள்ள ஆளுமைக்கு மிகுந்த போராட்டம் உள்ளது. ஆத்துமாக்களை வஞ்சிக்கிற போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை இருளின் ஆதிக்கம் என்றும் பூமியின் பலவானாகிய பிசாசின் போராட்டம் என்றும் கூறலாம். இது ஒரு புறம் நிகழ, மற்றொரு புறம் மிருகத்தை குறித்த அடையாளம் வேத பகுதியில் கூறியிருக்கிறதாவது, ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் பார்க்கிறோம், சர்ப்பமானது மிகவும் வஞ்சனையுள்ளதும் தந்திரம் உள்ளதுமாயிருந்தது. இது எதை குறிக்கிறது என்றால் பிசாசை குறிக்கிறது. அவன் வெளிச்சத்தின் தூதனாகவும் காட்சியளிக்கும் வல்லமை கொண்டவன். நன்மைக்கு எதிராய் தீமையை எழும்பச் செய்யும் மூர்க்க குணம் கொண்டவன். குடும்பங்களுக்கு எதிராய் நிற்பவன். உறவுகளுக்கிடையே பிரிவினையை கொண்டு வருபவன். சட்டப்பிரகாரமான பிரிவினைகள் அல்ல, ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்பச் செய்து நம் மத்தியில் சமாதானத்தை குலைப்பவன். இதில் பல கோணங்களின் காரியங்கள் உள்ளடங்கியுள்ளது. நன்மை எது தீமை எது என்று வேறு பிரித்து பார்க்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தரை குறித்த ஞானத்தில் நிரம்பியவர்களாகவும் அவரது பலத்த பாதுகாவலுக்குள் இருக்கிறவர்களாகவும் விளங்க வேண்டும். பழையற்பாட்டின் காலங்களில் ஆண்டவர் எதை செய்தாலும் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாகவே காரியங்களை வெளிப்படுத்தியுள்ளார். புதியற்பாட்டின் காலத்திலோ அப்படியல்ல. இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோடும் அவருடைய மனம் அறிந்தவர்களாகவும் அவருடைய குணமுடையவர்களாகவும் வாழ்வதே கிறிஸ்துவின் சாயலை கொண்ட நாம் அனைவரின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று விவரித்து கூறுகிறார் நமது அன்புக்குரிய போதகர் ஜான் அவர்கள். மேலும் கிறிஸ்துவை குறித்த சிந்தனையில் வளரவும் நிலைத்து நிற்கவும் பல இன்னல்களின் மத்தியில் கர்த்தர் நமக்காக தந்த இரட்சிப்பை காத்து நடக்கவும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் கூறுவது போல, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவருமாக பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி
தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆதலால் கடைசி கால நிகழ்வுகளை குறித்த கலக்கம் நம் மத்தியில் இனி இல்லை என்பதை வலியுறுத்தவே இப்பதிவு. தேவ சமாதானம் உங்கள் அனைவர் மேலும் இருப்பதாக. ஆமேன். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது help@lampstand.church, அல்லது 9995864493 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியோ. இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.